அகத்தீசாய நம. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இந்த நிகழ்ச்சியிலே குழந்தை மருத்துவம், அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இடைக்காட்டு சித்தர் பாடல். அண்ணாவின் மேல் வரும் பால் கர, பேரண்டத்திலிருந்து பால் கர, விண்ணாட்டில் இல்லாத பால் கர, தொல்லை வினைகள் அறவே பால் கர என்று இடைக்காட்டு சித்தர் இங்கு சொல்லியிருக்கிறார். பால் கர என்று இங்கே உணர்த்துகிறார். அண்ணாக்கு மேலிருந்து பால் கர, பேரண்டத்திலிருந்து பால் கர, அது பேரண்டமாக சொல்லப்படுகிறது. உண்ணாக்கு பகுதிக்கு மேலே அண்ணாக்கு பகுதி. எப்பொழுது ஆறு ஆதார சக்கரங்கள் தூண்டப்பட்டு குண்டலினி சக்தியானது ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடந்து இடகளை பிங்களை என்று சொல்லக்கூடிய நாசி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய வாசியானது வசப்பட்டு சுழுமுனையிலே பேரொளியான இறைவனை தரிசனம் செய்கின்றோமோ அன்றைக்கு அண்ணாக்கு பகுதியிலிருந்து அமிர்தம் என்கின்ற பால் சுரக்கும். அப்படிப்பட்ட பால் ஒன்றை கறக்க வேணும், அது உன்னுடைய தேகத்திலே இருக்கிறது என்பதனை இடைக்காட்டு சித்தர் இந்த பாடலிலே உணர்த்துகிறார். அடுத்ததாக குழந்தை மருத்துவம். குழந்தைனா முதலில் கழிவுகள் முறையாக வெளியேறணும். அதற்கு அடிப்படையாக அவங்க எடுத்துக்கொண்டது விளக்கெண்ணெய், அதில் ஒன்று ரெண்டு பூண்டு பற்கள், பொதுவாக கிருமிகள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கசப்பான மூலிகை தாவரங்கள், வேப்பிலை, சங்கன் குப்பி இலை, இவற்றை கொடுத்து கிருமிகளை அழித்தாங்க. தொண்டையில் இருக்கக்கூடிய கபம், சளி இருமல் பிரச்சனை நீக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அடிப்படையாக கொண்டு துளசி, தூதுவேலை, கண்டங்கத்திரி இப்படி பயன்படுத்தினாங்க. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பெருகணும், அதற்காக கீழாநெல்லி இலை, கரிசலாங்கண்ணி இலை, சங்கன் இலை, சங்கன் குப்பி என்கின்ற இலை வேறு, சங்கன் இலை என்பது வேறு. இதெல்லாம் நம்முடைய குழந்தை மருத்துவ பகுதியில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணெயை ஓரிரு திளைகள் அந்த குழந்தைக்கு உள்மருந்தாக கொடுத்து குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தினாங்க. குளியல் முறைக்கு வாங்க, இன்னைக்கு தான் நிறைய காஸ்மெட்டிக் வந்துருச்சு. அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க, பூளாங்கிழங்கு, வசம்பு, இது இரண்டையும் பொடி செஞ்சு நல்லா சலித்து எடுத்துக்கிட்டு குழந்தைக்கு அந்த குளியல் முறையை செய்துவிட்ட பிறகு உச்சி பகுதியிலேயும் இங்கே தோள்பட்டையின் இரு புறத்திலேயும் தொடை இடுக்குகளிலேயும் அந்த பூளாங்கிழங்கும் வசம்பும் சேர்ந்த பொடியை வச்சாங்க. எதற்கு அப்படின்னா, அந்த குழந்தையை சுற்றிலும் கிருமி தாக்கம் இருக்கக்கூடாது, நல்ல ஆரோக்கியமாக அந்த குழந்தை வளரணும். வசம்பனுடைய வாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் தொற்று கிருமிகள் வந்து அங்கே தாக்குதல் நடத்தாது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு பச்சை பயிருடன் சேர்த்து கூழாங்கிழங்கு வசம்பு சேர்த்து இதனையே ஒரு பவுடராக, முகப்பூச்சாக, உடல் பூச்சாக அவங்க பயன்படுத்தினாங்க. இது எல்லாத்தையும் விட குழந்தை பிறந்த முதல் மாதமோ அல்லது இரண்டாவது மாதமோ அல்லது மூன்றாவது மாதமோ அல்லது பிறந்தது முதல் கூட இந்த உறப்பா மருந்து, உறைப்பான் மருந்து அப்படிங்கிற ஒரு நடைமுறை வழக்கம் இருந்தது. இந்த உறப்பா மருந்து, உறப்பான் கல், இந்த மாதிரி உறைப்பானுடைய கல் இருக்கும். இந்த கல் எடுத்து இப்போ நம்ம இங்கே வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றையும் இதில் நீர் விட்டு, பன்னீர் விட்டு, தாய்ப்பால் விட்டு உரைத்து உரைத்து கொடுக்கக்கூடிய உறப்பான் மருந்துகள். அப்படி நமது முன்னோர்கள் பயன்படுத்திய உறப்பான் மருந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிள்ளை வளர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த வசம்பு, விளக்கு ஒளியில் சுட்டு கறியாக்கி அந்த கறி பொடியை கொடுக்கக்கூடிய முறைதான் சிறந்ததாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சிற்றரத்தை, சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த சிற்றரத்தை பன்னீர் விட்டு, நீர் விட்டு, தாய்ப்பால் விட்டு உரைத்து உரைத்து கொடுக்கக்கூடிய முறைகளில், அரிசி திப்பிலையோ யானை திப்பிலையோ, யானை திப்பிலிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது அரிசி திப்பிலி. அதற்கு அடுத்ததாக சாதிக்காய், இதெல்லாம் ஒன்று ஒன்று வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைக்கு அன்றாடம் ஒரு உரைப்பு உரைச்சி அதை வழித்து கொடுக்கலாம். சாதிக்காயை அடுத்து மாசக்காய். இந்த சாதிக்காயும் மாசக்காயும் வேதியை தடுத்து நிறுத்தக்கூடிய மருந்தாக, சாதிக்காயும் மாசிக்காயும் நல்ல செரிமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சுக்கு, அதே நேரத்தில்
வாய்வு சேராம இருக்கிறதுக்காக பெருங்காயம், இறுதியாக கழிவு முறையாக வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக கடுக்கா. இந்த கடுக்கா உடைத்து விதை நீக்கி அந்த தோலை மட்டும்தான் உரைக்கணும். இவைகள் அத்துணையுமே உரைப்பான் மருந்தாக இன்றைக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தினது, உங்கள் பாட்டி பயன்படுத்தினது, நாம் பயன்படுத்தலாமான்னு நிறைய பேசி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் குழந்தை ஆரோக்கியம் அவ்வளோ சீக்கிரம் அடையும்லாம் சொல்ல முடியாது. எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையிலே தான் ஞானிகள் எழுதி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மனம் வேண்டும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது, இன்றைக்கு நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் கொடுத்தா எந்த பக்க விளைவுகளும் இல்லை. அந்த குழந்தையானது நல்ல பாதுகாப்பாக நல்ல ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த மருத்துவ பொருட்களை பயன்படுத்தி குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை மேலும் மேலும் சிறப்பாக வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.